இடம் கிடைத்தது. எல்லாவற்றிற்கும் காரணம், முழு முதல் காரணம், பெப்சி தொழிலாளர்கள் 25,000 பேர் தான். அவர்கள் என்னை தலைவனாக்கிய காரணத்தினால்தான் நான் அந்த காரியத்தை செய்ய முடிந்தது. நான் உடல்நலம் குன்றி அதை விட்டுவிட்டு வந்த வேளையில், அதை செய்ய முடியாமல் இருந்த நேரத்தில் 6 ஆண்டுகள் கழித்து அதனை எடுத்து செவ்வனே முடித்த செல்வமணி அவர்களுக்கும், பி.என். சுவாமிநாதன் அவர்களுக்கும், சண்முகம் அவர்களுக்கும் நான் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். என்னை பற்றி இங்கே அவர்களெல்லாம் புகழ்கிறார்கள் என்றால், அந்த காரியத்தை அவர்கள் செய்து முடிக்காமல் அது அரைகுறையில் இருந்திருக்குமேயானால் நான் ஒரு பாவி என்று கருதப்பட்டிருப்பேன். இவ்வளவு தொழிலாளர்களுடைய பணத்தை முடக்கிவிட்ட பாவி என்று கருதப்படுவேன். அந்த நிலைக்கு என்னை ஆளாக்காமல் செலவு செய்த பணத்தை மேற்கொண்டு ட்ரஸ்டில் இருந்த பணத்தையும் எடுத்து மேற்கொண்டு பலரிடம் நன்கொடை வாங்கி அந்த கட்டடத்தை முடித்து அருமையாக திறந்து வைத்த பெப்சி நிர்வாகிகளுக்கும், அதனை இசைந்து மகிழ்வோடு வந்து திறந்து வைத்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த நன்றியை உங்கள் மூலமாக இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, புதிதாக பிறந்த ஒருவனாக நான் இன்று இந்த இடத்திலே நிற்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக காலமாற்றம் காரணமாக, ஜெனரேஷன் கேப், நான் மௌனியாக மௌனித்து விட்டது உண்டு. நான் பேசாமல் சில ஆண்டுகள் எதிலும் தலையிடாமல் ஒதுங்கியிருந்தேன். இப்போது காலத்தின் அழைப்பு, கட்டாயம், அதனால் பேச வந்திருக்கிறேன். என்னுடைய பேச்சில் இன்று காரம் இருக்கும், சாரம் இருக்கும், மக்களிடம் போய் சேர வேண்டிய கருத்துக்கள் தமிழர்களுக்கு குறிப்பாக நிறைய இருக்கிறது. ஆகவே ஆரம்பிக்கும் போதே என்னுடைய வர்ணத்தை நான் காட்டிவிட விரும்புகிறேன். எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் கையிலே பேப்பர் இல்லாமல் வருகின்றவன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மனதிலே தோன்றியதை பேசிவிட்டு போய்விட்டு விடுவேன். இன்று தமிழகம் இருக்கின்ற நிலையில் நம்மை என்னுடைய மரியாதைக்குரிய தந்தை ஸ்தானத்தில் இருந்த கலைஞர் அவர்கள் நம்மளோடு கலந்துவிட்ட நிலையில், நாம் என்னை போன்றவர்கள் நிறைய பேச வேண்டியிருக்கிறது, நிறைய கடமையாற்ற வேண்டியிருக்கிறது. அந்த நினைப்பை மனதில் வைத்து கொண்டு நான் பேச நினைத்ததை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இது மக்களிடம் போய் சேர வேண்டிய செய்திகள். ஆதியும் அந்தமும் இல்லாத, எல்லா மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஆத்ம ஜோதியை வணங்கி நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். எனக்காக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இத்தனை நல்ல உள்ளங்களுக்காகவும், இன்று மட்டுமல்ல 50 ஆண்டு காலமாக என்னை தாங்கி பிடித்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியாளர்களுக்கும், வந்திருக்கின்ற சில நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை மனதார காணிக்கையாக்குகிறேன். என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து, என் எழுத்துக்களையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த புத்தகங்களை வெளியிட்ட வசந்த அப்ரசுர அதிபரை நான் நன்றியோடு வணங்குகிறேன். இந்த 2 சிறு புத்தகங்களையும் நான் எழுதிய போது என்னுடைய ஓய்வு நேரத்துக்காக நான் இதை எழுதவில்லை. உண்மையாக சொல்லுகிறேன், என்னுடைய நாடி துடித்த போது, என் தன்மானம் என்னை தட்டி எழுப்பிய போதுதான் நான் இதனை எழுதினேன். தயவு செய்து படித்து பாருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய இரத்தம் அங்கே இருக்கிறது. என் பேனாவில் நான் மை போட்டு எழுதவில்லை. இலக்கண இலக்கியங்கள் எனக்கு சத்தியமாக தெரியாது. தமிழாசிரியருடைய மகனாக இருந்தாலும் இலக்கண இலக்கியங்கள் எனக்கு தெரியாது. பொறுக்க முடியவில்லை என்னால். கண்ணெதிரே அநியாயங்கள், பொய்ப்பிரச்சாரங்கள், மொழி, இனம், கலை, கலாச்சாரம் சிதைக்கப்படுகின்றன. தமிழ்நாடு பலருக்கு வேட்டைக்காடு ஆகி கொண்டு வருகிறது. முடங்கி கிடப்பது முட்டாள்தனம் என உணர்ந்தேன்.
என்னை தாங்கிய தமிழ் மண்ணுக்கும் வழிநடத்திய நல்ல தலைவர்களுக்கும் செயல்வடிவில் நன்றியை காட்ட வேண்டிய நேரம் இது என்று எண்ணினேன். ஒரு கிளைச்சேவல் நீ கூபியா பொழுது விடிய போகிறது கேட்பார். நான் வழிநடத்த வரவில்லை. இளைஞர்களையும் யுவதிகளையும் தட்டி எடுப்ப நினைக்கிறேன். எனக்கு தலைவனாகும் தகுதி இல்லை, ஆனால் சரியான தலைவனை அடையாளம் காட்டுகின்ற திறமை என்னிடம் இருக்கிறது. பகுத்தறிவு சாம்ராஜ்யம் அஸ்தமித்து விட்டது என்று கொக்கரிக்கும் கூட்டத்தை, அந்த கூட்டத்தின் குரலை நசுக்குகின்ற சேவலாக நான் நிற்கிறேன். பாட்டுடை தலைவனின் பட்டொளி வீசுகின்ற கொடியாகவும் படையின் அணிகலனாகவும் இருக்கின்ற அந்த சேவலாக நான் இருக்க விரும்புகிறேன். தொட்டால் தீட்டு, பட்டால் பாவம், செருப்பு போட்டு நடந்தால் குற்றம், தோளிலே துண்டிருந்தால் துவேஷம், இப்படியெல்லாம் தமிழர்கள் அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் தான் நான் பிறந்தேன். பெரியார் வந்தார், அண்ணா பேசினார், எம்ஜிஆர் வாழ்ந்தார், கலைஞர் வழிநடத்தினார், காட்சிகள் மாறின, ஆட்சி நம் கைக்கு வந்தது, தமிழர்கள் வாழ்விலே இருள் நீங்கியது. ஒரு சிலர் யார் ஆண்டு கொண்டிருந்தார்களோ அல்லது அடக்கி வைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் வாளை சுருட்டி கொண்டு ஒதுங்கிக் கொள்ளுகின்ற நேரம் வந்தது. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி அற்புதமாக, மற்ற மாநிலத்துக்காரர்கள் எல்லாம் போற்றுகின்ற விதமாக, நல்ல விதமாக நடந்தது. ஆனால் காலமகள் தலைவர்களுக்கு ஒவ்வொருவராக ஓய்வு கொடுத்து கொண்டிருந்தார். இந்த நேரம் பார்த்து மணியடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பழைய ஆக்கிரமிப்பு செய்தவர் இதுதான் சமயம் என்று மணியடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சொல்கிறார்கள்? தமிழகத்தில் வெற்றிடமா? மாற்றம் அவசியமா? தலைமைக்கு பஞ்சமா? திராவிட ஆட்சிகளே சரியில்லையா? ஊழலாம், உருப்படாத மாநிலமா? சொல்லுகின்ற பாவிகளுக்கு அப்படி என்ன திடீர் கரிசனம் தமிழர்கள் மீது? சிந்தித்து பார்க்க வேண்டாமானா? 54 தேசங்களை ஒன்றாக இணைத்து ஒரு தேசமாக்கி பாரதமாக்கி, அந்த பாரதத்துக்காக நாம் போராடிய, அந்த பாரதத்தின் சுதந்திரத்துக்காக நாம் போராடிய ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு மேல், 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு படைத்த இந்த தமிழினத்தை 50 ஆண்டுகள் போராடினால் போதுமா? 100 ஆண்டு காலமாவது போராட வேண்டாமா? அதை பார்ப்பதற்கு கூட பொறுமை இல்லையா உங்களுக்கு? வெற்றிடமா எங்கே இருக்கிறது? 50 ஆண்டு கால கடின உழைப்பால் கட்டப்பட்ட திராவிட தேன்கூட்டை மாற்றம், வெற்றிடம், மதம், ஊழல் என்று சின்ன சின்ன கற்களை வீசி அதை கலைத்து விடலாம் என்று எண்ணுகிறீர்கள். அதற்கு நாம் இடம் தரலாமா? தமிழர்களே சிந்தித்து பாருங்கள், அதற்கு நாம் இடம் தரலாமா? மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம், பக்தி என்பது அப்படிப்பட்டது அல்ல. அது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய நம்பிக்கை, அது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. பார்வதி தாயார் ஏன் ஞானசம்பந்தருக்கு பால் பிடித்தார் கொடுத்தார் என்று நாம் கேட்க முடியுமா? அல்லது அந்த குழந்தைக்கு பால் கொடுத்த லோகமாதா என் குழந்தைக்கும் பால் கொடு என்று கேட்க முடியுமா? முடியாது, அது பக்தி. ஆனால் ஒரு ஆட்சியாளர் ஒரு தெருவில் இருக்கின்ற ஒரு குழந்தைக்கு பால் டப்பாவை கொடுத்து
அந்த குழந்தையை ஊட்டி வளர்த்து விட்டு பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பால் கொடுக்காமல் போய்விட்டால் பக்கத்து வீட்டு குழந்தையும் அந்த குடும்பத்தாரும் சாலை மறியல் செய்வார்கள், பேரணிகள் நடத்துவார்கள், வேலை நிறுத்தங்கள் செய்வார்கள். இது அரசியல், அது பக்தி, இது அரசியல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பக்தியையோ ஆன்மீகத்தையோ அரசியலில் கலப்பது அறிவீனம். மேலை நாடுகளில் 18th century ஆட்சியாளர்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையிலே பெரிய போராட்டம் நடந்தது. உதாரணமாக நான் சொல்ல வேண்டுமானால் சர் தாமஸ் பெக்கெட்டினுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களில் பல பேருக்கு தெரியலாம், 1964 அது பெக்கெட் என்ற பெயரிலே படமாக வந்தது. அந்த படத்தினுடைய கதை என்ன? பாதிரியராக வர விரும்பும் ஒரு இளைஞனும் ஒரு நாட்டினுடைய இளவரசனும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகுகிறார்கள். பல தவறுகளை ஒன்றாகவே செய்கிறார்கள். விளையாட்டு பருவம் சொல்லப்போனால் பெண்கள் இருக்கிறார்கள் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட தவறுகளை இருவரும் சேர்ந்து செய்கிறார்கள். காலம் ஓடுகிறது, இளவரசன் மகாராஜா ஆகிறார், இவர் பாதிரியராகி பிஷப் ஆகிறார். இருவருக்கும் இடையிலே மோதல் வெடிக்கிறது. சர்ச் தான் பெருசு என்கிறான் பாதிரி, ஆட்சி தான் பெருசு என்கிறான் அரசன். இல்லை, மோதல் நடக்கிறது. முடிவிலே என்ன நடக்கிறது? ஆன்மீகத்தை கையில் எடுத்தவனுக்கு மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கிறது. பார்க்க பொறுக்கவில்லை அரசியல்வாதிக்கு, ஆட்சியில் இருந்த அரசனுக்கு. கொன்று விடுகிறான் சர் தாமஸ் பெக்கெட். ஆன்மீகம் அழிக்கப்படுகிறது, போராட்டம் வலுக்கிறது. ஆனால் தனியாக போய் அவன் கல்லறை முன் நின்று கொண்டு தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்ளுகிறார் அந்த அரசன். சிந்தித்து பாருங்க, இன்று நேற்று ஆரம்பித்த போராட்டம் அல்ல ஆன்மீகத்துக்கும் ஆட்சிக்கும். அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்று நாம் சொல்லுவதனால் கடவுள்களை கேவலமாக பேசலாம் என்று அர்த்தம் அல்ல. சைவ சமயத்து கடவுள்களை யார் கேவலமாக பேசினாலும் நானே முன்னால் நின்று எதிர்ப்பேன். பகுத்தறிவுவாதி அல்லவே நீ என்று சொல்லலாம், அது வேறு, இது வேறு. நான் வணங்குகின்ற கடவுளை யாரும் கேவலமாக பேசக்கூடாது. நான் வணங்குகின்ற கடவுளை மட்டுமல்ல, எந்த கடவுளையுமே கேவலமாக பேசுவதை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது. யார் பழித்து பேசினாலும் அதை அனுமதிக்க முடியாது. ஆனால் இந்த இடத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், கடவுளை கேவலமாக பேசக்கூடாது. ஆட்சி வேறு, ஆன்மீகம் வேறு. ஆனால் கடவுளின் பெயரை சொல்லி பகுத்தறிவுவாதிகளை மிரட்டுவதோ அரசியல் ஆதாயம் தேடுவதோ தமிழர்களை அடக்க நினைப்பதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த எட்டுப்பட்டி ராஜா செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகையும் உயிர்களையும் படைத்து உலகையும் உயிர்களையும் உருவாக்கிவிட்ட அந்த ஆண்டவனே அரூபமாகத்தான் இருக்கிறான். அவனை நான் பரமாத்மாவாக வைத்துத்தான் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஆண்டவனுக்காக நீங்களே என் வக்காலத்து வாங்குகிறீர்கள். உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அப்படியானால் மதத்தின் மூலம் நீங்கள் அரசியலை குறிவைக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம். அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? மதம் ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை என்று சொன்னேனே, அதை எதிர்க்க முடியுமா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன திருமூலர் சிவாய நம என்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கிறார். நம என்றால் தியாகம். சிவா என்றால் பேரானந்தம், அய என்றால் விளைவது. தியாகத்தால் விளைகின்ற பேரானந்தம்
இதுதான் சிவாய நம என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம். நான் கேட்கிறேன், மதம் பேசுகின்றவர்களை கேட்கிறேன், ஆட்சிகளை குறை சொல்பவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் அடித்தட்டு தமிழர்களுக்காக 50 ஆண்டு காலமாக என்ன தியாகங்களை செய்திருக்கிறீர்கள்? எதற்காக இப்போது மட்டும் பேச வருகிறீர்கள்? கோயிலை கட்டியவனும் தமிழர், வரலாறை புரட்டி பாருங்கள். கோயிலுக்குள்ளே சாமியை குடி வைத்தவனும் தமிழர், அதுவும் சரித்திரத்தில் இருக்கிறது, வரலாற்றில் இருக்கிறது. மந்திரம் சொன்னவர்களும் மணியடித்தவர்களும் அதற்கான தட்சிணையை வாங்கினார்கள் அல்லவா? ஊடகங்களிலே என்ன பேசுகிறீர்கள் என்று பேசுங்கள், அரசியலுக்கு வாருங்கள், நாங்கள் எதிர்க்கவில்லையே. ஆனால் தமிழன் பகுத்தறிவு பேசினால் உங்களுக்கு எரிகிறதே, அது ஏன்? நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோமே, நீங்கள் அரசியல் பேசலாம், நாங்கள் பகுத்தறிவு பேசக்கூடாதா? உங்களுக்கு ஏன் உடம்பு எரிகிறது? இதையெல்லாம் கேட்பதற்கு இவன் யார் என்று என்னை பார்த்து கேட்பீர்கள். புதியவர்கள் பலர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சொன்னார்கள் இவர், அதில் சில விட்டுப்பட்டிருக்கலாம், விடப்பட்டிருக்கலாம். ஆகவே சொல்லுகிறேன், 10வது வயதிலேயே சிங்கள சிறி எதிர்ப்பு போராட்டத்தில் இராணுவத்தால் சூழப்பட்டு நடுவிலே மாட்டிக்கொண்டு உயிர் வதைக்கு பயந்து ஓடாமல் உட்கார்ந்திருந்த இளைஞன் தான் இந்த குகநாதன். 12வது வயதிலே நீ சினிமாவில் நடிப்பதற்கு முயற்சி பண்ணாதே, எழுத முயற்சி பண்ணி என்று என்னிடம் பேனாவை கொடுத்தவர் காஞ்சி பெரியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். நான் திரைப்படங்களில் அறிமுகமானது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால். நான் வசனங்கள் எழுத ஆரம்பித்தது கலைஞர் பள்ளியிலே படித்துத்தான். என்னுடைய முதல் பட நாயகி செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவரோடு நான் நாட்டிய பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய முதல் தெலுங்கு படம் சிட்டி செல்லல் ஏவிஎம் தயாரித்தது, எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு தெரியும். அந்த படத்திலே நடித்தவர் ஆந்திர முதல்வர் என்டிஆர் அவர்கள். என்னுடைய முதல் படம் ராஜபாட்டரங்குதரை தயாரித்த படம், அந்த படத்தை என்னை பாராட்டி தட்டி கொடுத்து அதற்கப்புறம் என்னை தினமும் பார்த்து பேசிக் கொண்டிருந்தவர் கர்மவீரர் காமராஜர். இனமான இயக்குனர் என்று எனக்கு பட்டம் கொடுத்தவர் தமிழின தளபதி ஐயா வீரமணி அவர்கள். என்னுடைய அரசியல் ஆதான் ஆசான் அண்ணன் பல நெடுமாறன். நான் ஒரு தமிழ் போராளியாக நிற்பதற்கு காரணம் மாவீரன் தம்பி பிரபாகரன் அவர்கள். சென்னை மாநிலத்திலே முதன் முதல் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தியது எங்கள் தமிழர் முன்னேற்ற கழகம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எழுச்சி பயணம் நடத்தியது எங்கள் தமிழர் முன்னேற்ற கழகம். வீரவணக்க ஊர்வலம் இந்திய அமைதிப்படைக்கு எதிராக நடத்தியது எங்கள் தமிழர் முன்னேற்ற கழகம். இன்னும் எத்தனை போராட்டங்கள் வேண்டும்! பச்சையப்பன் கல்லூரி மாணவனாக இருந்த போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஜெயிலுக்கு சென்று ஒரு வாரம் ஜெயிலிலே இருந்திருக்கிறேன். இங்கு இப்போது இருக்கிற என்னோடு படித்த துரைமுருகன் அவர்களுக்கு தெரியும், இன்னும் பல பேருக்கு தெரியும். இன்னும் வேண்டுமா? இன்னும் சொல்ல வேண்டுமா? வேண்டாம் என்று ஒதுங்கே இருந்தேன். என்னை விட்டு விடுங்க, என்னோடு உருவானவர்களை பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று பின்னால் சொல்லுகிறேன். என்னோடு சேர்ந்து உருவானவர் தான் என்னை விட திறமசாலியான எஸ்பி முத்துராமன் அவர்கள். என்னோடு சேர்ந்து உருவானவர் தான் என்னை விட வீரமிக்க ஜாக்குவார் தங்கம் அவர்கள். இன்னும் சொல்கிறேன், விடை தெரியாத கேள்விகள் ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா?
திராவிடத்தை பற்றி, தமிழை பற்றி, இனத்தை பற்றி, மொழியை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி வாருங்கள். சுபவீர பாண்டியன் அவர்கள் அதற்கு சரியான பதில் தருவார். தமிழனுக்காக ஒரு படை நடத்த வேண்டுமா? இருக்கிறார் தம்பி வேல்முருகன், தம்பி தனியரசு, தம்பி சீமான் போன்றவர்கள் இருக்கிறார். நல்ல பல திட்டங்களை தீட்ட வேண்டுமா? இருக்கிறார்கள் டாக்டர் அன்புமணி, சகோதரர் திருமாவளவன், இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஐநா சபையிலே தமிழனை பற்றி உரிமை குரல் எழுப்ப வேண்டுமா? இருக்கிறார்கள் 1000 இளைஞர் இருக்கிறார்கள். கருப்பழனியப்பனை போல, திருமுருகன் காந்தியை போல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆட்சி நடத்த ஒரு நல்ல முதலமைச்சர் வேண்டுமா? அனுபவம் மிக்க, ஆற்றல் மிக்க, அமைதி நிறைந்த, 50 ஆண்டு கால அனுபவத்துள்ள தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார். இன்னும் பல பேர் இருக்கிறார். தமிழனிடத்தில் ஏது வெற்றிடம்? இவ்வளவு பேர் இருக்கும் போது உங்க சில பேருக்கு வெற்றிடம் மட்டும் கண்ணுல தெரியுதுன்னா, சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு கண்ணு சரியா இல்லை. போய் முதல்ல கண்ணை நல்ல கண் டாக்டர்கிட்ட அகர்வால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கண்ணை காட்டுங்க. அதை விட்டுட்டு வெற்றிடம் அது இதெல்லாம் சொல்லாதீங்க. சரி, இதெல்லாம் நீ தான் சொல்றீங்க, இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்றிய, அப்புறம் உனக்கு என்ன இங்க வேலைன்னு நீங்க என்ன கேட்கலாம்? இந்த முக்கோண காதல் கதையில சிக்கல் எல்லாம் வரும் தெரியுமா? அது மாதிரி நம்ம மாநிலத்தில் மட்டும் தனியா ஒரு சிக்கல் இருக்கு. இது வேற எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. என்ன சிக்கல் தெரியுமா? முடி தரிக்காமலே மூட பழக்க வழக்கங்களை மூலதனமாக்கி முன்பு மன்னர்கள் போல் வாழ்ந்த 3% ஒரு கூட்டம் குள்ளநரி வேலையிலே இறங்கி உள்ளது. பிரித்தானியர்களுக்கு பின்னால் பிரித்து காட்டுவதில் அவர்கள் வல்லவர்கள். அவர்கள் இன்று தமிழ் சமுதாயத்தில், குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் மீது அவர்கள் கண் வைத்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள். அணை போட வேண்டிய வேலையை மீண்டும் தமிழர் முன்னேற்ற கழகம் கையில் எடுக்கிறது. இந்த விழாவிலிருந்து அதனை மறுபடியும் 36வது ஆண்டு தொடக்கத்தில், இது எங்களுடைய இயக்கத்தின் 36வது ஆண்டு, இதனை நாம் கையில் எடுக்கிறோம். இதற்கான ஒரு தொண்டர் படை தமிழகம் பூராவும் திரட்டப்படும். அப்படி திரட்டப்படுகின்ற அந்த தொண்டர் படைக்கு தலைமையேற்கப் போகின்றவர் என் தம்பி ஜாக்குவார் தங்கம் அவர்கள்தான். எங்களுடைய தொண்டர்களுக்கு ஆயுத பயிற்சியும் அளிக்கப்படும். ஆயுத பயிற்சி என்றவுடன் யாரும் பயந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் இளைஞர்களுடைய உடல் வலிமையை அதிகப்படுத்துவதற்காக சிலம்பம், களரி, குஸ்தி இப்படி போன்ற பயிற்சிகள் அளிக்கப்படும். அவர்கள் தமிழர்களின் பாதுகாப்பு படையாக செயல்படுவார்கள். ஏன் இந்த ஏற்பாடு கேட்கலாம் நீங்கள். தெளிவாக சொல்லுகிறேன், தமிழ் மண்ணை பகுத்தறிவு பிரதேசமாக மாற்றி தந்தவர் தந்தை பெரியார். மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடாக மாற்றி தந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தமிழியத்தை தலை நிமிர வைத்தவர் என்னுடைய அன்பு தந்தை கலைஞர் அவர்கள். கலை மூலமாக கலாச்சாரத்தை காப்பாற்றி வைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அத்தனை பேர் வழியிலும் ஓட்டு அரசியலில் குதிக்காமல் தமிழரின் பாதுகாப்பு படையாக நமது இயக்கம் பணியினை தொடரும். எஞ்சிய என்னுடைய வாழ்நாள் இதற்காக பயன்படும். அதற்கான அத்திவாரம்தான் இந்த கூட்டம். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தொடர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, இயக்குநரின் அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம்.
குகநாதன் சார் அவர் வந்து நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. ஏற்கனவே பேனா என் ஆயுதம்னு ஒரு புக்கு வந்து ஃபிலிம் சேமலில் ரிலீஸ் பண்ணோம். இப்போ ரெண்டு டைட்டிலோடு எழுதியிருக்கிறாரு. கடந்த ஆட்சியில் கலைஞர் கூட வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்து இந்த பையனூர் இடத்துல ஒவ்வொரு ஜீவோவாக வாங்கி வாங்கி கலைஞர் திரைப்பட நகரம் உருவாக காரணமாக இருந்தது விசி குகநாதன் தான். இன்னும் கேட்டால் அந்த இடமே அவர் பேரில் தான் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த 100 ஏக்கருமே குகநாதன் சார் பேரில் தான் இருக்குது. மீதி எல்லாமே தமிழ்நாடு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக யார் பேரில் இல்லாத இடங்கள் எல்லாமே ராஜகோபாலாச்சாரியார் பேரில் இருக்கும். அதுக்கப்புறம் 100 ஏக்கர் தனிப்பட்ட முறையில் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்ததுன்னா அது குகநாதன் சார் தான் அந்த பெருமை சேரும். ஏன்னா அவர் மேலே கலைஞருக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஸோ அவர் வந்து இந்த ரெண்டு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த ரெண்டு புத்தகமே பார்த்திங்கன்னா ஒரு உணர்வை தூண்டுற புத்தகங்களாக இருக்கும். புதிய பூமி படத்தில் வந்து எம்ஜிஆரால் கதாசிரியர் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அவர். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் அவருக்கு வந்து 50வது வருஷம் திரையுலகுக்கு வந்து அவருக்கு இந்த வருஷத்தில் வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இப்போது கலைஞரோட மறைவு வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதனால எடுக்கலான்ட்டு இப்போ ஜாக்குவார்த்தங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கிறாரு. அண்ணனுக்கு நாம தான் எடுக்கணும், விழா எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் விரைவில் வந்து அவரோட 50வது திரையுலக அனுபவத்தை கொண்டு ஒரு விழா எடுக்கிறோம். அதுக்கும் இதே மாதிரி இந்த இடத்துல இருக்காது, மிகப்பெரிய இடமா இருக்கும், எல்லோரும் வரணும். எனக்கு சடனாக ஒரு 2 நாளில் வந்து இது ஏற்பாடு பண்ணி கூட்டம் இது. அதனால் வெளியிலிருந்து நல்ல பத்திரிக்கையாளர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் தான் வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த புக்கு வெளியிட்டு விழாருக்கு வருகை தந்துள்ள இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களையும், கில்டு தலைவர் ஜாக்குவார் தங்கம் அவர்களையும், இயக்குனர் பேரரசு அவர்களையும், கவிஞர் பிரேசுடன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தொடர்ந்து இவர் புக்கு எழுதுறோம். இந்த வருஷம் வந்து 2-3 படங்களும் பண்ணுற பிளானில் இருக்கிறாரு. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ திரை உலகத்தையும் அவரையும் பிரிக்க முடியாது, எழுத்தையும் அவரையும் பிரிக்க முடியாது. ஸோ அவரோட எழுத்து பணி தொடரணும். அது எல்லாரும் இல்லை, இறைவன் அவருக்கு அருள் புரியணும் கேட்டு விடைபெறும். நன்றி வணக்கம். தொலைக்காட்சி தொடர்களுக்கும் இன்டர்நெட் இணையர்களுக்கும் பத்திரிகை ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிறதுல வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல. இவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம், 100,000 ரூபா 100,000 பேர் கூட கூட்டத்தில் கூட பேசியிருக்கேன். ஆனால் இந்த இதில் பேசப்போ எனக்கு கொஞ்சம் அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா, பிசி குகநாதன் அவர்கள் வந்து சாதாரண மனிதராக யாருமே நினச்சிட முடியாது, நினைக்கவும் கூடாது. ஏன்னா டாக்டர் அறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழர் கலைஞர் அவர்கள், இது மாதிரி பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள், இவங்ககிட்ட நெருங்கின பழக்கம் உள்ளவங்க. அண்ணா அவர்கள்கிட்ட வந்து முதல்ல அவர் 15 வயசுலேயே வந்து அண்ணா அவர்கள்கிட்ட அறிமுகமாகி, அதன் பிறகு 18 வயசுலலாம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துக்கு கதை வசனம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துக்கு கதை வசனம்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், அதுக்கு கதை வசனம் எழுதி, அதன் பிறகு டாக்டர் கலைஞர் அறிமுகமாகி, பெருந்தலைவர் காமராஜர் ராஜபாட்டு ரங்கத்துறை இந்த படத்தின் மூலமாக பெருந்தலைவர்கிட்ட அறிமுகமாக்கி, தினசரி பெருந்தலைவர் கூட போய் உட்காந்து பேசுகிற அளவுக்கு பெருந்தலைவரை பார்த்துருப்போமா பார்க்க முடியுமான்னு நினச்ச நேரத்தில் அவர் கூட உட்காந்து, அதே மாதிரி என்டி ராமராஜ் ஆந்திர உலகில் முடிசூடா மன்னராக இருந்த என்டி ராமராவ் அவர்களுக்கு கதை வசனம் ஃபஸ்ட்டு எழுதி பேரும் புகழும் பெற்றவர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் எஸ்பி முத்துராமன் அவர்கள் எல்லாரும் மதிக்கப்பட்ட மிகப்பெரிய டைரக்டர், அவரையே உருவாக்கினவருங்கிற போது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக அவரையே உருவாக்கியிருக்காரு. அந்த மாதிரி சந்தோஷம் இந்த மேடையில் வந்து முத்தமிழ் அறிஞரோட முதல் முத்தான சந்திப்புகள். இன்றைக்கி வந்து இந்த இடம் வந்து அண்ணன் சொன்னாங்க, விஜயமுரளியன் சொல்லும்போது சொன்னாங்க இந்த இடத்தை பற்றி. ஆனால் யாசிக்கிறேன் அப்படின்னு போய் கடிதம் எழுதி கொடுத்து வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தார். இந்த இடம் வாங்குறதுக்காக, பெப்சி தொழிலாளருக்காக இந்த இடம் வாங்குறதுக்காக நான் உங்களை யாசிக்கிறேன், பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்து வெளியே நின்றுட்டு இருந்தார். கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டு, பெப்சி தொழிலாளருக்கு இடம் வேணும்னு கேட்டு 100 ஏக்கரை வாங்கின மிகப்பெரிய பெருந்தலைவர் அவர் வந்து எப்படி பாராட்டாலும் சரி. அண்ணன் சொன்னாங்க, கதை வசனத்தில் அவர் பிரிக்க முடியாது, சினிமாவில் உலகத்தில் வந்து பிரிக்க முடியாது, தமிழையும் அவரையும் யாரும் பிரிக்க முடியாது. தமிழ் தான் அவர் தான் தமிழ். ஏன்னா நான் வந்து நிறைய போராட்டம் அவர் கூட கலந்துருக்கேன்,
எனக்கு வந்து 20 வயசாக இருக்கும்போது அவர் கூட இருக்கேன், போராட்டத்தில் கலந்துக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான பார்த்தா சாந்தமாக இருப்பார். ஆனால் அந்த தமிழை பற்றி யாரெல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு வர்ற கோபம் எனக்கு எனக்கு தெரியும். அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதில் நான் கற்றுக்கிட்டேன்னு வெளியே நானாக உருவாகலை. என்னை அவர் வந்து உருவாக்கி விட்டார். அவர்கிட்ட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையிலே பாக்கியவங்க உங்கள்கிட்ட படம் பிள்ளை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பாக்கியம் உங்கள்கிட்ட படம் பண்ணதில். ஏன்னா என்னையும் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கூப்பிட்டு வந்தார் சினிமாவுக்கு. அவரையும் சினிமாவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ஒட்டுதல் உறவோ தெரியல, என்னை கொண்டு அவர்கிட்ட கொண்டு சேர்த்து விட்டு அவரை என்ன ஒருத்தர் உருவாக்கிட்டார். எனக்கு இந்த மேடையில் நிற்கிற தகுதியை கொடுத்துருக்காருன்னா அதில் அவரும் ஒரு காரணம். ஏன்னா எஸ்எஸ்சி என்னை சினிமாவில் ரொம்ப அருமைப்படுத்தி என்னை கூட்டிட்டு வந்து கைப்பிடிச்சி கூட்டிட்டு வந்தவர். அதே மாதிரி என்னை தைரியம் கொடுத்து தூக்கி விட்டவர் அவர். நான் அப்போ முன்னாடி போனோன்னு அடிச்சிருவேன், யாராக இருந்தாலும் அடிச்சுட்டு நேரம் அங்கே தான் போவேன். போய்ட்டு அங்கே இரு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு என்னென்ன பண்ணணும் சொல்லி கொடுத்த அந்த நல்ல மனிதர், எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னா அது அவருக்கு காரணங்கிறதுல எந்த அளவும் எல்லளவு கூட மாற்று கருத்தே கிடையாது. ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு தமிழ் தமிழா வா தலைமையேற்கவா அப்படின்னு கூப்பிட்றாரு. சார் நாங்களாம் உங்கள் கூட இருக்கோம் சார். நாங்கள் மட்டும் இல்லை தமிழை நேசிக்கிற கோடான கோடி பேர் உங்கள் கூட இருக்கோம் சார். இந்த வார்த்தை சொன்னீங்களா தமிழா வா தலைமையேற்கவா, யார் யாரோ நான் தலைமை ஏற்க போகிறேன்னு சொல்கிறாங்க. தமிழாக வா தலைமை ஏற்க வாங்கி சொல்லும்போது எனக்கெல்லாம் உடம்புலாம் சிலுக்குது. இந்த வார்த்தையை கேட்கும்போது இன்னும் படிக்கவே இல்லை, நான் புக்கு படிக்கவே இல்லை. நிச்சயமாக சத்தியமாக அவர் எழுதியிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்குங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் பிரைசுடன் ஐயா வந்திருக்காங்க, அவங்களாம் நிறையா பேசுவாங்க. எனக்கு வந்து இந்த விஷயங்கள் பற்றி பேச தெரியாத வழியே அவங்க பேச போகிறாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நானும் ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கிறேன். அப்புறம் பேரரசு சார் வந்து அவர் எங்கே தான் படிப்பார் என்ன தான் படிப்பார் தெரியல, புதுசு புதுசாக கொண்டு வராரு. நான் பார்த்து வியக்கத்தக்க மனிதர்கள் அவரும் ஒருத்தர், அவரும் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அப்புறம் செட்டியார் அவர்கள் வந்து இந்த புக்கத்தை இப்போ புக்கை வெளியிட வந்திருக்காங்க, அச்சீடு கொடுத்துருக்கீங்க இல்லையா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ணன் விஜயமுரளி அண்ணன் அவர்களுக்கு முதல் வரவேற்பு கொடுத்த அவங்களுக்கும் மற்றும் வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்து. வாழ்த்துறதுக்கு எனக்கு அந்த அளவு அறிவுத்திறன் இருக்கான்னு தெரியாது, ஏன்னா நான் படிக்கவே இல்லை, ஸ்கூல் கூட போகல. அவங்கள மாதிரி பெரியவங்கக்கிட்ட இருந்ததுனால நான் படிக்க கற்றுக்கிட்டேன், பேப்பர் படிக்க கற்றுக்கிட்டேன். என்னென்னு அவங்க சில விஷயங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா பெரியவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறதுக்காக ஐயா வந்து வீசி கோனா ஐயா சொன்னதெல்லாம் நான் கேட்டு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 30 வருஷம் அவங்க கூட இருக்கேன். 30 வருஷம் மேலே இருக்கேன் இல்லையா, 30 வருஷம் அவர் கூட இருக்கேன். யாருக்குமே தெரியாது அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு, யாருக்குமே தெரியாது. ஆனால் 30 வருஷமாக அவர் கூடவே அவர் நிழலாக இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த புத்தகத்தில் வெளியிடல எனக்கு வெளியிட வந்ததில் வாழ்த்துனதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நானும் ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் வந்து எனக்கு வந்து அதை வெளியிடுறதுக்கு, ஏன்னா சித்த மருத்துவத்தையும் யோகாவையும் பர்மக்களையும் சிலம்பத்தையும் நம்மக்கிட்ட உள்ள பழைய கால கண்ணை கட்டிட்டு கதவு கந்த புக்கம் இருக்க பார்க்குற அந்த நிகழ்வுகளையும் ஒரு புத்தகமாக வெளியிட இருக்கிறேன். அதுக்கு வந்து இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி. அண்ணன் வந்து வந்து தலைமை இருக்கணும். அதே மாதிரி சொல்லப்போனால் இந்த தமிழை அவரை பிரிக்க முடியாது. எப்படி வந்து தாய் வந்து தன்னோட உடம்புல கருவறையை சுமந்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தமிழை சுமந்துக்கிட்டு இருக்க ஒரு வீர தமிழன் வெற்றி தமிழன் வி.சி. கோகநாதன் அவர்கள் தந்தை எப்படி நம்ம மேலே எல்லாம் பாசமாக இருக்காங்களோ அதே மாதிரி உள்ள இங்கே இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேர்களையும் பாசத்தை பொழிகிறவர். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே எந்த நேரமாக இருந்தாலும் எந்த இரவாக இருந்தாலும் சரி உடனே காத்து கொண்டிருக்கும் காப்பாளனவர். அவர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், தமிழன் வென்றே தீருவான். நன்றி. மரியாதைக்குரிய திரையுலகில் எங்களுடைய ஆசான் எஸ்பிஎம் ஐயா அவர்களே, திரைக்கலை அல்லது சினிமா துறையுடைய வைஸ் சான்சலராக இருக்கக்கூடிய வி.சி. குகநாதன் அவர்கள், அன்பு சகோதரர் பேரரசு அவர்களே, நாங்கள் எங்கேயாவது தனியாக இருக்கிற நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா சாமி கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ ஜாக்குவார் தெரிவார். 24 ஹவர்ஸில் கூப்பிட்டா வந்து நிற்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்று வரை இனமான காவலராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஜாக்குவார் அவர்களே, இதை வெளியிடுகின்ற பிரசுரத்தார் அவர்களே, எனக்கு தெரிஞ்ச எனக்கு அண்ணனும் கிடையாது அக்காவும் கிடையாது. ஆனால் விஜயமுரளி தொல்லை நீங்கள் 3 மணிக்கு வந்துடுறீங்க அவ்வளோதான் சார். அதில் பணம் கிடைக்குமா, குணம் கிடைக்குமா, டிஃபன் கிடைக்குமா அதெல்லாம் தெரியாது.
சொன்னால் நீங்கள் வந்து நிற்கிறீங்க என்று சற்று ஏறக்குறைய 36 ஆண்டுகளாக என்னை அன்பின் பிடியில் வைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் போற்றுதலுக்கும் மதிப்பிற்குரிய விஜயமூலி அவர்கள். சில நேரம் அவர் பேசினதுக்கப்புறம் நம்ம பேசாமல் போடுவோம். நாங்கள் தொழில் முறையாக எழுத்தையும் பேச்சையும் வச்சுருக்கிறோம். கூட்டத்தை கவர் பண்ணணும், கவர் வாங்கி வீட்டில் கொண்டு கொடுக்கணும். அதுதான் நம்முடைய சின்ன லட்சியம். அதுக்கு மேலே எந்தெண்ட கிடையாது. ஆனால் பல நேரம் அது வந்து விஜயமூலி பேசின மேடையில் நாங்கள் கஷ்டப்பட்டு கத்துன தமிழ்லாம் அவர் போடுற அந்த சிறுகதைகளில் விடுகதைகளில் இருக்கிற இடங்களெல்லாம் புறங்கு ஓடி போகிறதை பார்த்து பல நேரம் நான் அச்சப்பட்டுருக்கேன். எப்பொழுதும் என்பால் அன்பு ஓடுகின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய பெருந்துளை சேவர். இது ஒரு அற்புதமான நிகழ்வு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த 3.5 ஒரு நூல் வெளியீடு இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அநேகமாக அது கின்னஸ்க்கு எழுதி போடலாம். அதுக்கு ஒரே காரணம் விசி சார் என்ற ஒரு அன்பின் அந்த எழுத்து. எப்படியாவது அந்த பர்ஃபெக்ஷனான எஸ்பிஎம்மா முந்திடுவோம் நம்ம. ஒரு 3:45 4:00 அங்கே போய் 4 நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முடிவு இருந்துருவோம்னா அந்த 100% பர்ஃபெக்ஷனுக்கு சொந்தக்காராகி எஸ்பிஎம்மா கேட்டேன், டைரக்டர் வந்துட்டாங்களான்னு. அவங்க 3:00 வந்துட்டாங்கண்ணா. அதனால் சிலரை எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெல்ல முடியாது என்பதை இன்று நான் பாடமாக கற்றுக்கொண்டு. ஒரு எழுத்தாளர் என்பவன் கல்வி அகலமும் கட்டுரை வாய்ப்பாடும் கொல்சின வேந்தன் அவை காட்டும் மல்கி தலைப்பாய் எழுதரும் தன்புணல் தீர்த்தம் மலைப்பெயல் காட்டும் துணைன்னா. ஆற்றுல தண்ணி அடிச்சுக்கிட்டு போனச்சுன்னா எங்கேயோ மலையோரம் பெருமழை பெய்திருக்கிறதுன்னு அர்த்தம். அதுபோல இதையோ ஆணையிடுகிறேன் அவனை கொல்வி என்று ஆணையிடுகின்ற அரசனாக இருந்தாலும் அவனுடைய சபையில் அவன் பக்கத்தில் எத்தனை புலவர்கள் எத்தனை அறிஞர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் அந்த அரசன் மதிப்பிடப்படுவான். அப்படி இந்த வேளையில் இங்கு கூடியிருக்கக்கூடியவர்களை வைத்தே இந்த நூல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக எதிர்காலத்தில் பதிவிடப் போகிறது என்பதை நான் உள்ளுணர்வாக அறிகின்றேன். இன்னொன்று, புத்தகமே சால தொகுத்தும் பொருள் தெரியாது. நான் நிறைய சினிமாக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அவர்களை மாதிரி புத்தகத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. வாங்கி அன்னைக்கு கண்ணாடி பீரோவில் வச்சதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அதை தொடாமல் வச்சுருப்பாங்க. அப்படியே புதுசாக இருக்கும். நம்ம வீட்டில் தலைப்பு பக்கம் காணும், 4 காணும், அந்த புக்கு எங்கே போனிச்சுன்னு தெரியலன்றார். அப்படி புத்தகமே சால தொகுத்தும் பொருள் தெரிய அதை ஒரு நாள் கூட அவங்க புரட்டி பார்க்க மாட்டாங்க. புத்தகத்தை படித்து பற்றவரை போற்றும் புலவர் வேறு, பொருள் தெரிந்து தேற்றும் புலவர் வேறுங்கிறார். அவன் நல்லா எழுதுவாங்க சார் அவன் அப்படின்னு சொல்கிறவன் ஒரு சில புலவர்கள். மற்றவர்கள் அறிவுரையினாலே அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதும் ஆற்றுப்படுவதற்கு உரியவர்கள் சில எழுத்தார்கள். அந்த எழுத்தாளர் வரிசையில் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய விசி கே அவர்கள் ஒவ்வொரு சொல்லையும் ஆழமாக பதிவிட்டிருக்கிறார், அர்த்தத்தோடு பதிவிட்டிருக்கிறார். எதிர்கால தலைமுறைக்கு வழிகாட்டுதலுக்குரிய விஷயமாக இருக்கும். மிகச்சிறிய புத்தகம்தான், ஆனாலும் நிறைய பேர் வந்து நான் நாபி கமலத்திலேருந்து பாட்டு எடுத்தம்பாங்க. நாங்களாம் நான் பக்கத்து வீட்டிலேருந்து ஃப்ரிட்ஜிலே இடம் எடுக்கிறோம். சும்மா ஒரு பில்டப் பண்ணுவோம். நான் வானத்தை பார்த்தம்பா, அப்போ நாங்கள் மட்டும் என்ன மண்ணையாக பார்த்துட்டு எழுதிட்டுருக்கோம். எதையுமே ரொம்ப பில்டப் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கோம். சின்ன விஷயத்தை 2 எழுதிட்டு 2000 அதுக்கு பில்டப் பண்ணுவோம். நிறைய மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் தான் தலைமை பேச்சாளராக இருப்பேன். ஆனால் எனக்கு முன்னாடி எனக்கு பக்கத்தில் கடைசியில் ஆட்டோகிராஃப் வாங்கணும் போட்டால் மறுநாள் வரும். கொடுத்தது 2000 பிரச்சனை. அதனால் சில பேர் வந்து கொஞ்சமாக எழுதிட்டு நிறையா விருதுகளை வாங்கிட்டு தன்னை வெளிப்படுத்துகிற வியாபாரத்தை அறிந்தவர்கள் சினிமாவில் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் அடக்கமாக நிறைகுடமாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் விசி குருநாதன். அவருடைய நூலை படித்ததை காட்டிலும் நூல் ஆசனங்கள் மிக அதிகமாக படித்தேன். அதனால் சிலர் எங்கே இருந்தாலும் அந்த இடம் சந்தோஷமாக இருக்கும். சிலர் எப்போ அந்த இடத்த விட்டு போகிறாங்களோ அப்போ தான் அந்த இடமே சந்தோஷம் இருக்கும். சிலர் நம்ம பார்க்குறது ரொம்ப புரியும், சிலரை பார்க்காம இருக்கிறது நமக்கு கிடையாது. சிலரை பார்த்தா நம்ம சரணாகதி ஆகிடும். சிலரை பார்த்தோம்னா நம்ம தலைவிதி வேறு வழியே இல்லையே, என்ன செய்யறதுன்னு எஸ்கேப் ஆகும். ஆனாலும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை எந்த எழுத்தாளன் தாங்கப்பட்ட சோகங்களையும் அபமானங்களையும் பதிவிடுகிறானோ அவன் தான் உண்மையான எழுத்தானாக இருக்கும். நான் போனோடனே கலைஞர் எழுந்திரிச்சு வந்துட்டார். உள்ளுணர்வுல வெளியிலேருந்து வாசலில் நின்று நான் வரவேற்றார்னு சொல்லாமல் தன் பட்ட பாடுகளை பதிவிட்டிருக்கின்றார். எப்படி அந்த ஏக்க நிலத்திற்காக நான் வந்தேன், அவர்களை நான் வந்து
மின்சாரம் இல்லாத இருட்டு வீட்டில் படித்தவன், என் தந்தையோ கடல் கடந்து வந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள், நான் விமானத்தில் செல்கின்ற ஆற்றலை பற்றி நின்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உங்களை பார்க்க நான் விரும்பவில்லை, இருட்டில் உங்கள் முகத்தை கண்டேன், உங்களுடைய பேச்சுக்களை மட்டும் என்னுடைய எண்ணங்கள் போரால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நோக்கி இருந்தது எழுதிய உங்கள் பக்கம் திரும்பவில்லை என்று சொல்லுகின்ற பேராற்ற உங்களுடைய எழுத்தினுடைய அந்த நுண்மை வன்மை மென்மை ஒரு சேர பதிவு எனக்கு உன்னை பிடிக்கலையா அப்படின்னு கூட சொல்லலை. என் கவனம் இந்த ஸ்வீட் அல்வா பிடிக்குமானா, எனக்கு இதோட இம்போர்ட்டட் ஸ்வீட் பிடிச்சிச்சு, நான் அந்த பக்கமே இருந்துட்டேன். அந்த மயக்கம் தெளிந்து உன்னை திரும்பி பார்த்தேன்னு சொல்லுகின்ற பேராற்ற உங்கள் மனோருக்குத்தான் இருக்கும். நாளைக்கு இப்போ கலைஞனால் நமக்கு ஒரு பதவி கிடைக்குமா, நாளைக்கு நீங்கள் ராஜ்யசபா எம்பி கூட ஆகலாம், இந்த தமிழ்நாட்டில் யார் வேணாலும் எதுபானாலும் ஆகும். கவிஞனாக வாடுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். 2500 கவிஞர் தினம் வந்து இறங்கிட்டு இருக்கான் செங்கல்பட்டுலேருந்து, அவனே 5 பெட்டி கொண்டு வரான். இது சார் சோகத்துக்காக கவிஞர் சார், இது வந்து லவ் டுவேட் சார், இது காமெடி சார், இது 10 டேரக்டருக்கு வேலை நல்லா எழுதிப்படுறாங்க பாட்டு, அது வேற பிரச்சனை, பேரரசனம் சொல்லணும், பொதுவாக சொல்லணும். ஆக எழுத்தாளனாக வாழ்வதற்கு மிகப்பெரிய பாடுகள் இருக்க வேண்டியதாக இருக்கு. அதில் தான் கலைஞரை அவர்களை சந்தித்தது, கலைஞருடைய தனிமறைந்த குணம், அவர்களுடைய பேராற்றல். ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார், அவருடைய அதாவது ராமாயணத்தில் அந்த சொல் யுக்தியை சொல்வான், எதிர்நிலை தலைவனை போற்று. ராமன் வந்து என்ன மாதிரி பொத்த சுரக்க மாதிரி இருந்தவனை ஓங்கி அடித்தான்னு சொல்லாமல் 30 வாழ்நாளும் என்று சொல்லிக்கொண்டே வருவார். அதை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் ஒவ்வொரு தொண்டனையும் பேரிட்டு அழைப்பார் என்று பாராட்டியதாக ஒரு இடத்தில் பதிவு செய்யும். இதெல்லாம் எதிர்கால வரலாறாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டும். சொந்த சம்பவத்தை சொல்ல, கலைஞர் எனக்கு கலைமாமணி விருது கொடுக்கிறார்கள் 1998. என்னுடைய தந்தையாரை நான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன், எப்போ அந்த மூணாக்கான ஃபங்க்ஷனுக்கெலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னால் அவர்கள் ஆழ்ந்த காங்கிரஸ்கான், தஞ்சை மாவட்டத்தில் அப்படி 2 பிரிவாக இருப்பார். அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், ஏமா எப்படியாவது சொல்லி அப்பா வர சொல்லுவான், பரம்பரையிலே முத முத கலைமாமணி. அப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் அவர்கள் வருகிறார்கள் மேடையில். கலைஞர் அவர்கள் அந்த விருதியை அறிவிக்கும் முன்பு வர்ணனையாளர் விவரித்து கொண்டே இருக்கின்றார். திடீரென்று அந்த ஒளி வாங்கிய கையில் வாங்கிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர் அவர்கள், எனது ஊர்க்காரனும் எனது தம்பியும் நல்ல பாட்டு எழுதுவது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய தம்பி பிறைக்கு இந்த விருது வழங்குவதை பெருமையாக கருதுகிறேன் 2 வரி சொன்னார். 4வது ரோலிலிருந்து ஒரு குரல், தலைவர் வாழ்க என்று சொன்னது எங்கள் அப்பா. கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் அப்பாவை சந்தித்து பேசியிருந்தால் திமுகவுடைய தீவிர உறுப்பினர் ஆயிருப்பார். அந்த பேராற்றல் அந்த கலைஞர் ஒருவருக்கு தான். நான் இதை கலைஞரை பற்றி சொல்வதற்காக சொல்லி, நான் ஒருமுறை அந்த கலைமாமணி விருது அறிவித்தவனையே அரசாங்கத்தை போய் பார்க்கணும், அரசாங்கத்தை போய் பார்த்தா தான் விருது கிடைக்கலாம் எனக்கு இன்றைக்கு வரைக்குமே தெரியாது. நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய விருது வாங்கிக்கிறாங்க, அதுக்குள்ளாரெலாம் நான் போகுதுன்றேன். அப்போ அங்கேருந்து சொன்னாங்க, போய் பார்த்துட்டிங்களா கலைஞர்னு. நம்ம எப்பயுமே 1.5 லிட்டர் அரிசிக்கு மேலே வீட்டில் ஸ்டாக் வைக்கிற குடும்பத்தில் வறுப்போம், அதனால் 500 சால்வை வாங்கணுமேங்கிறதுக்காக ஒத்தி வைத்து கொண்டே இருக்கிறேன். கடைசியில் போராட்டத்துக்கு அப்புறம் சொந்த காசில் பழைய சால்வை இல்லாமல் போத்தீஸில் ஒரு சால்வை வாங்கிட்டு ஓடி ஓடி அங்கே போய் தம்முன்னு இறங்கணும். நானும் நினச்சிட்டேன் கலைமாமணி வந்தோடனே சண்முகம் வந்து நம்மளை கூப்பிட்டு, சண்முகம் அதை வாங்கியா தமிழ் உங்களுக்காக காத்திருக்காருன்னு சொல்லு நினச்சேன். போனோடனே அவர் ஒரு 60 ரூபாய் பார்த்தார், என்னையா அப்படின் சார் கலைஞரை பார்த்து, என்ன கலைஞரை கூப்பிட்டு வேட்டு வேலைக்காரன் இல்லை சார். அப்போ உடனே தமிழ் உள்ளாருன்னு தான் ஒரு அரக்கம் இருப்பான், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அதெல்லாம் மறைச்சி வச்சுருப்பேன் நாங்கள். உடனே கேட்டேன், ஆமாயா எங்கள் வீட்டு வேலைக்காரன் தான், காவலர் இருந்தால் வேலைக்காரன்னு நான் எங்களுடைய தமிழை போட்டு அடித்தோன்னு அவர் கடுப்பாயிட்டு. அப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் விசிட்டிங் கார்டை மேலே கொடுத்து அனுப்புனார். மேலே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மிகப்பெரிய அமைச்சர்கள்லாம் காத்திருக்கிறார்கள், முதலில் என்னை கூப்பிட்டேன். நான் ஓடி போனேன், ஒரு 5-10 என்னுடைய ஹைட்டு, என்ன சூடனி சூடாக இருக்கிறீர்கள்னு செத்து சுண்ணாம்பாய் அராடி ஆகிட்டு. ஏன்னா அந்த பேராற்றலும் நுட்பமும் உள்ள தலைவனை இனி நான் காண்பது அறியுது, அதுக்காக சொல்கிறேன். உடனே அப்புறம் இவருக்கு புகைப்படம் எடுத்து கொடுங்கள் சூடான கவிஞர் என்றும் சொன்னார். அதுக்கப்புறம் நான் தான் மந்திச்சு விட்ட கோழி மாதிரி நிற்கிறேன். அப்புறம் அதுக்கு மாதிரி அப்பேற்பட்ட பேராற்றல் மிக்க கலைஞரை தினம் சந்தித்து அவரை கையை முத்தமிடுவதும் அவர் மடியில் அமர்வதற்கு இணையான பாசத்தை பொழிந்தவர் வீசி போனார். அவர் அது எல்லாருக்கும் கிடைக்காது. கலைஞர்கிட்ட பழகிறது, மிகப்பெரிய அறிவாளிகிட்ட பழகிறது ரொம்ப கஷ்டம்.
அந்த மிகப்பெரிய அறிவாளி ஒத்துக்கொண்ட மிகப்பெரிய அறிவாளி வீசி போனான் அவர். நான் இனிமே அவர்கள் படம் எடுத்து பாட்டு கொடுக்குறாங்களா இல்லையா, அதுக்காக இந்த பிட்டு போடலங்கிறதுக்காக நினைச்சு எதுக்காக சொல்ல வரேன்னா, கலைஞரிடம் 5 நிமிஷம் பேசினாலும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். நான் சில முறைகள் அவரோடு பேசுகின்ற வாய்ப்பை பெற்றேன். அப்போ ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தலைவர்கள்ட்ட நம்ம ஊட்டியில் குளிர் காயிற மாதிரி கிட்டகமும் போகக்கூடாது, எட்டியும் போகக்கூடாது. எட்டி போனால் விருது கிடைக்காது, கிட்டக போனால் ஜாகரான்னு சொல்லி சொந்தக்காரன் கட்டி விட்டுரும். அவ்வளோதான் பிரச்சனை. அந்த அகலாமல் அணுகாமல் நீங்கள் இருந்ததனுடைய விளைவு தான் இந்த பையனுடைய இடம். அதனால் இயற்கை உங்களுடைய பெயரை பதிவு செய்திருக்கோம். எப்பயுமே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஊரில் நடத்துனீங்கன்னு வச்சுங்க, அந்த நடத்தினோம் எப்படியாவது நடந்தால் முடியும்னு படித்து துத்துங்கிடுவான் டயர்டில். ஒருத்தர் மேக்கப் போட்டுட்டு கரெக்டாக மறுநாள் போஸில் அந்த கரெக்டாக படத்தை திறக்கிறதுக்கு போஸ் கொடுப்போம். அது எங்கேயுமே நடத்துவோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தமிழ் சினிமா பதிவு செய்யும் நீங்கள் பட்ட பாடுகளும் கற்கவும் ஒன்று விஷயம் சார், நல்லதை விதைச்சா நல்லது அறுவடை பண்ணலாம், கெட்டது விதைச்சா கெட்டது தான் அறுவடை பண்ணலாம். அதனால் இன்றைக்கு வருகின்ற பதவியை வைத்துக்கொண்டு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டால் உங்களுக்காக போர்க்குறள் எழுப்புவதற்கு நாங்களெல்லாம் தொண்டராக ரெடியா. நான் ஃபங்க்ஷனுடைய கலரை மாற்ற விரும்புகிறேன். ஆனாலும் தமிழ் இனத்தின்பால் உள்ள அக்கறையின் காரணமாக தமிழா தலைமை ஏற்கவா என்று சொல்லுகின்ற நேரம், சொல்லப்பட வேண்டிய நேரம் இது. இந்த நூல் மிகச்சிறியதாக இருக்கலாம், எட்டனாமுக்கு தான் விவேக சிந்தாமணி, அதை ஒரு கவிஞன் கலைமாமணி கவிதை எழுந்து பெற்றவனால் இதுவரை வெல்லவே முடியவில்லை. எட்டனாம் புக்கு இந்த விவேக சிந்தாமணி, ஏன்னா அவன் நோட்டுக்காக எழுதவில்லை, நாங்கள் நோட்டுக்காக எழுதுறோம், நாட்டுக்காக எழுதின பாட்டு. அதனால் உங்களுடைய இது மிகப்பெரிய பேனா, உங்களுடைய ஆயுதம், இதை பதிவிடுங்க. யாருக்கும் சமரசம் பண்ண வேண்டாம். எவ்வளோதான் ஜபம் பண்ணாலும் ஆயுள் எக்ஸ்டென்ஷன் கடவுள் கொடுக்கவே மாட்டேன், தரை கீழே குனியவே முடியாது. நிறைய பேர் இது இல்லாட்டினா சினிமா வாய்ப்பை பறிச்சிருவான். எவனாலும் எதையும் பறிக்க முடியாது. அவன் மோசம் இவன் மோசமோ, அவன் பாவி இவன் பாவி ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. ஆரடியில் குடியொன்று வேறுடனே வா என்று அப்பக்கும் சிரிக்கின்றது. செத்தார்க்கு என்று அழுதாலும் சாகாமல் இருக்கின்ற ஜீவன்கள் யாரும் இல்லை. தவஞான முனிவோரும் சபமாகி விடுகின்ற சங்கீதம் எழுகின்றது. யாரும் யாரையும் அழிக்கவும் முடியாது, வாடவும் வாட வைக்க முடியாது. அதனால் புதிய பூமியில் இருந்த அந்த புதிய இரத்தமாக வீசி குகநாதன் அவர்கள் மீண்டும் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். காப்பி எடுக்கிறதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கௌரவம் பார்க்காம வரேன். கன்வீனன்ஸ் வேண்டாம், என் சொந்த செலவில் நானே கார் ஓட்டிட்டேன். எழுதுவதற்கு எழுதி போடுங்க, நான் காப்பி. உங்கள் வால் உள்ள அனுபவம் இன்று பொது மேடையில் உங்களிடம் ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஆர்வ கோளாறினாலே விபத்துக்கு மீறிய பல்லாக அதிக பிரசங்கத்தனமாக செயலாளர் பதவிக்கு என்று உங்களை எதிர்த்து போட்டியிட்ட அன்று நான் கண்ணீர் விட்டு நான் வெற்றி பெற்றும் கூட அழுதேன். காரணம், ஒரு எழுத்தாளன் எப்பொழுதும் தோற்கப்படக்கூடாது என்கின்ற கொள்கையுடையவர்கள். அதனால் இந்த பொது மேடையில் உங்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பேனா எப்பொழுதும் தலை குனிந்து இருக்க நாங்களெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள். பல அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் சிறப்பு வந்து சொல்ல முடியாது. பள்ளிப்போக்கனுக்கு வந்து இருந்து கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் ஒரு 600 மணி தான் விஜயமுறை சார் வந்து ஃபோன் பண்ணார், சார் எங்கே இருக்கீங்க யார், எனக்கு ஆஃபீஸ் மேலே இருக்குது செகண்ட் ஃப்ளோரில், சார் ஆஃபீஸில் இருக்கு அப்படின்னா, அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கலந்துக்கண்ணா. ஆ, ஃபஸ்ட் ஃப்ளோர். என்ன ஃபங்க்ஷன்னு ஒரு விசிக்கு போனாலும் சார் புக் வெளியிட்டுலாம், விசிக்கு போனாலும் சார் சொன்னாலே வந்துட முடியும் தான், மறு பேச்சே இல்லை சொல்லிட்டு இறங்கி வந்தாச்சு. அதனால் நான் வந்து இங்கே வழி போக்குந்தான். நான் திருவிழாவுக்கு வந்து ஒரு 10 வருஷமாக ஸ்டூடெண்ட்ராக போராடி பல எதார்த்தமாக கதையில் படமாக்கணும் ஆசையோடு பல குடிசில் பார்த்தேன். ஒரு 3-4 வருஷம் எங்கே போனாலும் கதை கேட்பாங்க. நம்ம அப்போலாம் இந்த ஆக்ஷன் கமர்ஷியலாக இல்லை, ஒரு எதார்த்தமாக கதை தூட்டாலே இருக்குது. கதை கேட்டு இல்லை கொஞ்சம் பெரிய ஒரு கதை தான் சொல்லுங்கன்றாங்க, கமர்ஷியலாக கதை தான் சொல்லுங்கன்றாங்க. இப்போ 3-4 வருஷம் இதே பதில் தான், தோல்வியாக தெரிஞ்சிச்சு எல்லா இடத்துலையும். அப்போ முடிவெடுத்த எல்லாம் அப்படி கேட்குறாங்களே
நம்ம கமர்ஷியலாக ஒரு கதை ரெடி பண்ணி போவோம். சரி, கமர்ஷியலாக ஒரு கதை பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா, இதுக்கு முன்னாடி யாராவது கமர்ஷியல் கேட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படி யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். நம்ம கமர்ஷியல் படம் பண்ணோம்னா டைரக்டர் எஸ் முத்துராமன் படம் அது மாதிரி தான் படம் பண்ணணும். இன்னும் அவர் படத்து தான் ஃபேமிலியில் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இதில் தான் என் மானசீக குருவாக எஸ் எஸ் எஸ்பி முத்துராமன் மனசில் வச்சுக்கிட்டு தான் இதுவரைக்கும் ஒவ்வொரு கதையும் நான் கேட்டுட்டு இருக்கேன். என் குருவுக்கான வணக்கம். கவிஞர் பேசுகிறோம் சார், டேரக்டர்லாம் பாட்டு எழுதுகிறாங்க நாட்டில். நீங்கள் மெட்டுக்கு பாட்டு எழுதுகிறாள், நாங்கள் உப்புக்கு பாட்டு எழுதுகிறாள். நீங்கள் துட்டுக்கு பாட்டு எழுதுகிறாள், நாங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கதை திரைக வசனம் அப்படின்ட்டு அதில் ஒட்டு பாடல்கள்ட்டு, அதனால் நாங்கள் அது ஒட்டு பாட்டு எழுதுகிறாள். இன்னொன்று, உங்களை மாதிரி கவிஞரில் கூப்பிட்டு பாட்டு எழுதுகிற அளவுக்கு இந்த கதை இல்லை. முதல்ல என்னத்தை சொல்லுவேன், வடுமங்கா ஊருங்கிறது எழுத வச்சு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ முன்ன தப்பில் ஆத்தாபத்த வெத்தலை இதுக்கும் கூட முடியுமா? கூட முடியாது. சரி, இதெல்லாம் கூப்பிட்டு உங்கள் கௌரவத்தை குறைச்சி விடுவாங்க தான். அதில் நானே எழுதுறது குத்து பாட்டுக்கு அதுக்கு பிரைஸ் விடேன். பேரரசு போதும் விசி போனான் சார், அவர் தமிழ் பட்டு இருக்கிறதுல இந்த வியப்பும் இல்லை. அது மாதிரி பிரச்சுடன் சார், அவருக்கு தமிழ் பட்டு இருக்கிறதுல இந்த வியப்பும் இல்லை. இங்கே பெரிய வியப்புனா மாஸ்டர் ஜாக்கிரதங்கிறதுக்கு தமிழ் பட்டு இருக்கிறது தான். ஏன்னா அவர் ஒயிட் மாஸ்டர், ஒரு கவிஞருக்கு இருக்கலாம், கதாசிரியர் இருக்கலாம், பாடலாசிரியர் இருக்கலாம், இயக்குநருக்கு இருக்கலாம், ஒயிட் மாஸ்டர் இவ்வளோ தமிழ் பற்று, இவ்வளோ தமிழ் ஆர்வம், பற்றுங்களோட வெறி. நீங்கள் கேட்டிருக்கீங்களே எண்டில், நாங்கள் தானே தொண்டை போயிரு எனக்கு, ஆனால் அவங்களும் கத்த முடியாது நம்மள தமிழே வெல்லும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு புது ரத்தம் பாய். அவர் எந்த மேடையும் பார்க்குறேன் அந்த தமிழ் பற்றோட இருப்பார். அவர் தமிழ் பற்றுக்கு என் வணக்கம். அப்போ இந்த நூலை வெடியிடும் ஐயா சாமியார் அவளுக்கு நன்றி இழந்த வணக்கம். குழந்தையாக இருக்கும்போது எனக்கும் எங்கள் அம்மா நிலவை காட்டி சோறு ஊட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிலவை அழிச்சிருக்கோம், வளர்ப்புற தேய்புற ஒவ்வொரு மீடம் அழிச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் இந்த அளவு பண்ணுற வயசில் வரும்ல, அந்த வயசில் அந்த நிலவோடு நம்ம காதலி நினச்சி கவிதை எழுதியிருக்கோம், நிலவு பற்றிய கவிதை எழுதியிருக்கோம். இன்றைக்கும் அந்த நிலவை பார்த்து தூரத்துலேருந்து பார்த்து வேந்துட்டு தான் இருக்கோம். நான் நிலவில் போய் ஏறினா பிற ஒரு ஆம்ஸ்டாங் அவன் தான் பெரிய சாதனையாளன். அவன் இன்றைக்கி நல்லா வரச்சிக்கிட்டு இருப்பான், அதில் இறங்குனதை பற்றி இன்றைக்கி பேசியிருப்பான். அந்த ஆம்ஸ்டாங் போல தான் விசி குஹனாதன் அவர்கள். ஏன்னா நாங்கள் எம்ஜிஆரை பார்த்து ரசித்தது, கலைஞரை தூரத்துலேருந்து பார்த்து ரசித்தோம். அவங்களும் நிலவு மாதிரி தான், சூரியன் மாதிரி தான். அந்த நிலவோட நெருங்கி பழகி, அந்த சூரியனோட நெருங்கி பழகின ஒரு ஆம்ஸ்டாங் தான் விசி குஹனாதன் அவர்கள். அவரோட பழகுறதுங்கிறது எனக்கு பெருமையான விஷயம். நாங்கள் இட சம்மந்தமாக நம்மளோட எங்கள் சங்க சார்பாக போயிருக்கோம் கலைஞர் ஐயா பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு முறையும் ஏதாவது இடத்துலாவது விசி குஹனாதன் என்ற பேர் அவர் உச்சரிக்காமல் இருந்ததில்லை. எந்த இடத்த பற்றி பேசினாலும் அவர் சார்பத்தை பேசுவார். அப்போ நினச்சேன் எப்போ பார்த்தா சார்பத்தை பேசிகிட்டே இருக்காரன்ட்டு. அப்போ அந்தளவுக்கு கலைஞர் மனசில் அவர் இடம் பிடித்திருக்கிறார். கலைஞர்
நம்மகிட்ட பிரிந்து அவருக்காக எழுதி வெளியிடும் முதல் நூல் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சார் பாராட்டுகள். இதே கலைஞர் உயிரோடு இருக்கும்போது எத்தனை புத்தகம் எழுதினாலும் அதில் ஒரு ஏதாவது யோசிக்க தோணும், ஓகே அவரை ஊழ்ச்சிக்காக எழுதுகிறாங்களோ ஒரு காரியத்துக்கு எழுதுகிறாங்களோ. ஆனால் அவர் இறந்த பிறகு அவரை பற்றும் எழுது அனைத்தும் உண்மையாக தான் இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அப்போ வந்து இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி எழுதுகிற நூல் என்பது விசுவாசம், ஒரு நன்றி, ஒரு பற்று, இதெல்லாம் கலந்த கலவை தான் முத்தம் தரங்களோடு முத்தான சந்திப்புகள். ஏன்னா இதுக்கப்புறம் கலைஞர் பற்றி அவர்கிட்ட எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. அப்போ இது உண்மையான ஒரு விசுவாசத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த முத்தம் தரங்களோடு முத்தான சந்திப்புகள். ஒரு கலைஞன் என்னதான் கொடுக்குன்னு சம்பாதிச்சா கூட அவன் முழுமையான கலைஞன் ஆகிவிட முடியாது. எவ்வளோதான் பெரிய பெரிய பாராட்டுகள் பெற்றால் கூட ஒரு முழுமையான கலைஞனாக மாறிவிட முடியாது. எத்தனை விருதுகள் பெற்றாலும் ஒரு முழுமையான கலைஞனாக மாறிவிட முடியாது. ஆஸ்கார் விருது பெற்றாலும் அவன் ஒரு முழுமையான கலைஞனாக மாறிவிட முடியாது. எந்த கலைஞனுக்கு சமுதாய பொறுப்பு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான கலைஞன். அப்படி பார்க்கும் பொழுது திரு யூசி குஹானதன் அவர்கள் நினைப்பதற்கு ஒரு முழுமையான கலைஞர். ஏன்னா இப்போ எங்கள் திரையுலகிலே நிறைய பேர் படம் எடுப்பாங்க, ஏழைகளுக்கு குரல் கொடுக்குறா படம் எடுப்பாங்க, ஊழலை ஒழிப்பதாக கருத்துரு படம் எடுப்பாங்க, லஞ்சத்து ஒழிக்கிறதா படம் எடுப்பாங்க. இப்படி படத்தில் நிறைய கருத்துகள் சொல்லி படம் எடுக்க நிறைய இயக்குனர் இருக்கான். ஆனால் அந்த படத்தை சொல்கிற கருத்து மாதிரி சொந்த வழக்கில் இருக்கிறாங்களன்னா அதை யோசிக்கிற வைக்க ஒரு விஷயம். ஆனால் இயக்குனர் யூசி குஹானதன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் திரையில் எதை பிரதிபலிக்கிறாரோ அதே பிரதிபலிப்பு தான் அவர் வாழ்க்கையில் இருக்கிறது. தனிக்காட்டுராஜ் ஆகட்டும், முதல் குரல் ஆகட்டும், மைக்கேல்ராஜ் ஆகட்டும், நிறைய பேரும் பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயுமே ஒரு ஏழைக்கான ஒரு பாட்டாளிக்கான குரல் ஒழித்து கொண்டே இருக்கும். அவர் வாழ்க்கையும் அப்படித்தான். அவர் பெப்சியில் இருந்தபோது எவ்வளோ உழைச்சிருக்கார். அவருடைய போராட்டம் என்பதை விட ஏழை தொழிலாளர்கள் மீது உள்ள பற்று, அந்த உணர்வு, அதுதான் இன்னைக்கு 100 ஏக்கர் இடத்த கொண்டது நிறுத்திருக்கு. அதுவும் கலைஞர் அவர்கள் வந்து அவர் பேரால் அவர் பேரில் இன்னைக்கு இடம் கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம பேரில் உள்ள இடமே என்ன தூக்கிட்டு போயிடும், மாறி போயிருது. நம்பி இப்போ எத்தனை பேர் பினாமியில் இப்போ பினாமியில் வச்சுட்டு கடைசி பினாமி அடிச்சு போயிடும். அப்போ ஒரு தமிழகத்தின் முதல்வர் ஒரு 100 ஏக்கர் நிலத்தை ஒரு பேரில் எழுதாருன்னா அப்போ எந்த அளவுக்கு யூசி குஹானதன் அவர்களே அவர் நம்பியிருக்கிறார் என்பது தான் உண்மை. திரைப்பட நகரம் உருவாகி இருக்கிறது. சில இடங்களுக்கு இடக்கும் சில கருத்துக்களாக இருக்கிறது. நான் இயக்குநர் சங்கத்தில் பொருளாளராக இருக்கேன். நான் பொருளாளர் இருந்தும் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகலை. இவங்க சங்க பொருளாளர் எல்லோரும் அழைச்சாங்க. எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு என்னென்னு தெரியல, மனசில் சின்ன குறையோடு இங்கே போகக்கூடாதுங்கிறதுல ஒரு ஒரு இப்படியாக உள்ளவன். அதனால் அந்த முதல்வர் தெரிஞ்சு வைத்த அந்த எம்ஜிஆர் 100 ஆண்டு அரங்கு அளவுக்கு நான் போகலை. நான் அப்புறம் தான் கேள்விப்பட்டேன், கேட்டு சார் போனார்ன்னு அவரும் போகல. நாங்கள் இன்னும் அவர் போகிறதுக்கு ரீசன் கரெக்டான ரீசன் ஏன்னா அவர் பாடுபட்டு அவர் உழைச்சி அது வேறு மாதிரி பேரில் போகும்போது மன வருத்தம் இருக்கும்.
வேடிக்கை போது எனக்கே மனவரத்து இருக்கும்போது போராடுகளை செஞ்சு அவருக்கு எவ்வளோ மனவரத்து இருக்கும். பிரச்சனை தான் சொன்ன மாதிரி எதுவும் நிரந்தரம் இல்லை. எந்த துக்கமும் சரி, எந்த துயரமும் சரி, அதெல்லாம் விலகி போயிடும். நீங்கள் நல்லது நினச்சிருக்க, நல்லதை வச்சிருக்க, நல்லது நடக்கும், நல்லதே மலரும். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா இயக்குனர், கதாசிரியர், பாடலாசிரியர் என்னதான் இருந்தால் கூட இந்த எழுத்தாளன் அப்படி சொல்லும்போது உள்ள ஒரு கர்வம் இருக்குல்ல, அது சாதாரண இல்லை. இயக்குனர் நெஞ்சு நிறுத்த முடியாது, கதாசிரியர்னு எனக்கு ஒரு நெஞ்சு நிறுத்த முடியாது, பாடலாசிரியர்னு நெஞ்சு நிறுத்த சொல்ல முடியாதுன்னா சார் கோச்சுக்குவார் பிரச்சனை சார். கவிஞருங்கிறது அது ஒரு வேற ஒரு மென்மையான இனம், அது மயிலர்கால வருடம் வரை. ஆனால் எழுத்தாளன் என்பது கர்வத்தோடு நெஞ்சு நிமித்தவுடைய ஒரு சொல். என்னை பிரமிக்க வைத்த பிரமா பிரபலங்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதுன முதல் புக்கு இதே மேடையில், இதே அரங்கில் தான் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இன்றைக்கி அதே அரங்கில் சாரோட புக்கம் வெளியிட்டிருக்காரு. அவர் வெளியிடுற அதிகாரங்களை என் புக்கு வெளியிட்டதுன்னு வச்சு நான் பெருமை போகிறேன். விசி குரான் அவர்கள் திருவிழாவுக்கு வந்து அறிமுகமாகி இது அவருக்கு 50வது வருடம் இது. என்ன சார் 50வது வருடம்? நீங்கள் பார்த்தீங்களா 5-10 வருஷத்துக்கு எங்களை ஆடி போகுது, மூச்சு விடும்பில் திணறுது, பயணிக்க முடியல, எதிர்காலத்தில் நினச்சா பயமாக இருக்குது. ஆனால் 50 வருஷத்துலேயும் மனுஷன் சிங்கமாக கொடுத்தார், உள்ளே புறமே இருக்கு. அடிக்கடி டெய்லி அவர்கிட்ட ஸ்கூலில் பேச நினைக்கிறேன், அனுமதி கொடுங்க சார். தொலைபேசியில் அடிக்கடி பேசினா தான் எங்களை மாதிரி ஆளுக்கெலாம் ஒரு தெம்பு வரும், இன்னும் போராடுற ஒரு குணம் வரும். இன்றைக்கி அவர் 2 புக்கு ரெட்டை குழந்தையில் வச்சுருக்காரு. அப்போ எப்படி முடிச்சுன்னு பார்த்துருங்க, ஒரே பஸ்ஸில் 2 குழந்தை பார்த்துருக்காரு. இந்த இரட்டை குழந்தை மட்டும் இல்லை, இன்னும் 2000 புத்தகங்கள் எழுதி அவர் நினைத்ததை அடைய, நினைத்தபடி ஜெயிக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழ் அறிஞரோடு முத்தான சிந்திப்புகள், தமிழா வா, தலைமையேற்க வா இந்த 2 புத்தகங்களுடைய வெளியீட்டு விழாவுடைய கதாநாயகன் அன்புக்குரிய விசி குணநாதன் சார் அவர்களே, அவரை வாழ்த்தி பேசியிருக்கிற கவிஞர் பிரைசூடான் அவர்களே, கவிஞர் பிரைசூடான் பெரிய பேசிய பிறகு நாங்களெல்லாம் பேசுவது சுவைப்படுமா என்று பயத்தோடு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அடுத்து தாக்குவார் தங்கம், அவர் எப்பவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது, எப்போ ஃபைட்டர்ஸ் இல்லையா, சண்டே அவங்களுடைய தொழில், அதே கொஞ்சம் கோபம் அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஜாக்குவார் தங்கம் அவர்களே, உங்களுடைய மரியாதைக்குரிய பேரரசு அவர்களே, ஊர் பேரை வச்சே படங்களை கொடுத்து அதில் பேரரசாக இருக்கிற பேரரசு இயக்குனர் அவர்களே, இந்த புத்தகத்துடைய வெளியீட்டாளர் வசந்தா பிரசுரத்துடைய சுவாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பும் நடத்தி கொண்டிருக்கிற விஜயமுரளி அவர்களே, துளசி பள்ளியவர்களே, இந்த விஜயமுரளியை சொல்கிறபோது இது எல்லாருமே பத்திரிகையாளர்கள், அவங்க மத்தியில் ஞாபகப்படுத்த ஆசைப்பட்றேன். நான் இயக்கிய குணநாதன் சொல்லிய கனிவெட்டு பாப்பா என்ற படத்துக்கு முதல் பிஆர்ஓ எனக்கு கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி என்பதை நன்றியோடு உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள நல்லா கைதட்டலாம் உங்களும். அவர் பையன் இங்கே இருக்கிறார், அவருடைய மாப்பிள்ளை இங்கே இருக்கிறார். ஆக அந்த கிளாமர் கிருஷ்ணமூர்த்தியுடைய குடும்பமே இங்கிருந்து இந்த விழாவை நடத்துகிற போது எனக்கு கிளாமர் கிருஷ்ணமூர்த்தியை எனக்கு இப்போது என்னுடைய நிலையிலே வந்து ஆதிப்பு கொடுக்கிறது. இங்கே குணநாதன் சார் ஆஃபீஸில் நான் முத முதல் இயக்குகிற போது விக்டரி மூவிஸ் இருக்கிற கம்பெனி மகாரணி படத்தில் அங்கே விவாதங்கள் நடக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு மாலையும் அதிகமாக வந்து சிந்திக்கிறவர்கள், குணநாதன்படி பார்க்கிறவர்கள் பத்திரிகையாளர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு ஆசைப்பேன். பத்திரிகையாளர்கள், புகைப்பட நிபுணர்கள், இன்றைக்கு ஒளிப்பதிவாளர்கள்,
இவ்வளவு பேர் ஒரு கூட்டத்துக்கு ஒன்று வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே குஹராதனுடைய கிடைத்திருக்க மிகப்பெரிய இவ்வளோ பேர் நான் பார்த்தது. எத்தனையோ விழாக்களுக்கு போகிறோம், எத்தனையோ இடத்துக்கு போகிறோம், இவ்வளவு பத்திரிகையாளர்கள், இவ்வளவு ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள், இவ்வளவு ஒளிப்பதிவாளர்கள், புகைப்படக் கலைஞர், இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே, அது நீங்கள் குருநாதர்களுக்கு தந்த மரியாதையை நினைத்து உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நன்றியோடு வாழ்த்தி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நீங்களே கைதட்டிக்கலாம். நல்ல கைதட்டு பத்தனை இவ்வளவு பேருக்குமே கைதட்டு இவ்வளவு கூட்டம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டு குருநாதர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஜாக்வார் தங்கம் எனக்கு 30 வருஷமாக தெரியும், 25 வருஷமாக தெரியும்னா சொன்னார். எனக்கு கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலமாக தெரியும். அதுவும் சொல்லுங்கள், முத ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். ஏவிஎம் செட்டியாருக்கு பிடித்த செல்லப்பிள்ளைன்னு என்ன சொன்னாங்க, முத செல்லப்பிள்ளை அவர். இல்லைப்பா, அவனை கூப்பிடி ஏதாவது சொல்லுவான், அவனை வர சொல்லு அப்படின்பார். அப்படி உரிமையோடு பழகி கொண்டிருந்தவர். அதுலேயும் அண்ணன் நடிகர் திலகம் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் வைத்து என்னுடைய குருநாதர் ஏசி தொகுத்தினர் இயக்கிய படம் வெங்கமா ஜேஆர் மூவிஸ் தயாரித்தது. அந்த படத்தில் குஹநாதன் சார் அவர்கள் தான் கதைவசனம். அந்த படத்திலே நான் உதவி இயக்குநராக பணியாற்றினேன் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு சொல்லி பேசுகிறேன். நடிகர் திலகம் நடித்த நடிப்பை பார்த்துவிட்டு தான் நான் எல்லாம் சினிமாவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவரை நடித்து அவர் நடித்த அந்த படத்தில் நான் உதவி இயக்குநராக பணியாற்றினேன். அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அந்த படத்திலே கதாநாயகியாக நடித்தார்கள். அந்த விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர். குஹநாதன் சார் அவருடைய கனிமுத்து பாப்பா முடிந்த பிறகு அவரோடு நான் 5 படங்களுக்கு இயக்குநராக பணியாற்றினேன். அதில் ஒரு படம் பெத்தமணம் வித்து, அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. அந்த 100 நாள் ஓடிய விழாவிலே ஏபி ஐயப்பச்சிட்டியார் அவர்கள் தலைமை வகிக்க கலைஞர் அவர்கள் தான் கேடயங்களை வழங்கினார்கள். அப்போது செட்டியார் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இந்த படத்தை இயக்கி இருக்கிற முத்துராமன் எங்கே விட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னார்கள். கலைஞர் பேசும்போது செட்டியார் அவர்கள் எங்கே விட்டு பிள்ளை என்று சொன்னார். அவர் உங்கள் விட்டு பிள்ளை ஆவதற்கு எங்கள் வீட்டு பிள்ளையவர் அவருடைய தந்தையார் அண்ணன் ராமசுப்பையா அவருடைய பையன்தான் முத்துராமன். அண்ணன் ராமசுப்பையா எனக்கு தொண்டருக்கு தொண்டராக இருப்பவர். ஆகவே முதலில் முத்துராமன் எங்கள் வீட்டு பிள்ளை, அதற்கு பிறகுதான் உங்கள் வீட்டு பிள்ளை என்று என்னை மனமாற கலைஞர்களுக்கு வாழ்த்தினார்கள் என்பதையும் இந்த ரம்பத்திலே சொல்லிக்கொள்ள. அதே விழாவிலே குஹநாதன் அவர்களையும் இப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்து எங்களையெல்லாம் அழைத்தாரே என்று கலைஞர்களுக்கு வாழ்த்தினார். அந்த வரிசையிலே நான் படம் பண்ணுகிற போது ஒரு நாள் குஹநாதன் சார் அவர்கள் சொன்னார்கள், முத்துராமன் நான் ஒரு நல்ல கதை பண்ணியிருக்கேன், அந்த கதைக்கு செல்வி ஜெயலலிதா நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் போய் கேட்டு வரலான்னு இருக்கேன், கதை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்னாரு. அப்போ நான் உடனே சொன்னேன், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு நான் இயக்குனா அவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு வந்திருக்கேன், அதில் சிக்கல் வரக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை இல்லை, நான் கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். எப்போவுமே முயற்சி பண்ணதில் அவர் எப்போவுமே டிசைட் பண்ணாலும் போய் உடனே முடிச்சுட்டு வந்தார். அதில் எந்த விதமான தயக்கம் இல்லை. அங்கே போய் அவர்களிடத்துல கதை சொல்ல கதை பிடித்து விட்டது என்று சொன்னதும், இந்த படத்துக்கு டைரக்டரா யாரை வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டவுடனே இந்த மாதிரி ஏபிஎம்ல ஒர்க் பண்ணவர் எஸ்பி முத்துராமன், என்னோடய கனிமுத்து பாப்பா பெத்தவனம் பித்தனம் இயக்கினார், அவரை வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர்களிடத்துல சொன்ன உடனே செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், அவர் என்னோடு பணியாற்றி இருக்கிறார் எங்கள் மாமா இந்த படத்தில், துன்பவச்சந்தருக்கு உதவியாளர்கள் பணியாற்றும் போதே நான் பார்த்துருக்கிறேன், நல்ல திறமையான உதவியாளர், அவரையே வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய குஹநாதன் தான். ஆகவே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக இதை ஏன் சொல்கிறேன் என்றால், பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் உதவி இயக்குநர்களாக இருக்கும்போது நாம் சின்சியராக வேலை பார்த்தால் அதையும் நடிகர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஜெயலலிதா அவர்களுக்கு என்னை ஏன் சிபாரிசு செய்தார் என்றால், நான் உதவி இயக்குநராக ஒழுங்காக வேலை பார்த்ததனாலே அவர் எனக்கு சிபாரிசு செய்தார்கள். ஆகவே வருகிற இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், உதவி இயக்குநர் என்றால் சாதாரணமாக நினைக்காதீர்கள், அது இயக்குநருக்கு சமமான பணி.
அதை சரியாக செஞ்சால் பிற்காலத்தில் நம்ம வாழ்வில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை உங்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன். அதே போல் அடுத்து நான் காசி யாத்திரை என்று படத்தை 25 நாளில் எல்லா நடிகர்களையும் வச்சு அந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். அது மாதிரி அந்த 5 படங்களையும் நான் இயக்குகிற போது குஹநாதனுடைய முழு தன்மையை நான் பார்த்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு முன்னால் ஏவிஎம் சொல்லியவர்கள் எங்கள் மாமாவுக்கு பிறகு நம்முடைய கன்னடத்து இயக்குனர் புத்தண்ணா சார் அவர்களை வைத்து சுடரும் சூறாவளியும்ங்கிற ஒரு படத்தை அவர் தான் தயாரிப்பாடும். ஏவிஎம்மும் குஹநாதன் அவர்களும் கூட்டாக சென்று எடுத்த படம் சுடரும் சூறாவளியும்ங்கிற படம். அந்த படத்தில் முத்துராமன் அவர்கள், ஜெயா அவர்கள் இவர்கள்லாம் நடித்து ஒரு வித்தியாசமான படம். அந்த புத்தண்ணா சாரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர். கன்னடத்தில் ராஜ்குமார் சாருக்கும் புத்தண்ணா சாருக்கும் போட்டி வரும். ராஜ்குமார் சார் படம் சிறப்பாக இருக்கா, புத்தண்ணா சார் படம் சிறப்பாக இருக்கான்னு வாக்குவாதம் நடக்கக்கூடிய அளவுக்கு பெயர் பெற்றிருந்த இந்த புத்தண்ணா சார், அவரை புக் பண்ண உடனே எல்லோரும் பயமுறுத்துனாங்க. அவர் ஒரு மாதிரியான ஆள், எதையுமே சரியாக செய்ய மாட்டார், எடுக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. இவர் போய் அவரை புக் பண்ணிட்டு வந்தார். செட்டியார் சார் என்ன பண்ண போகிறப்பார், இப்படி எல்லோரும் சொல்கிறாங்களேன்னார். இல்லை சார், நான் அவரை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் டிஸ்கஷனுக்கு அங்கே போவோம். அவர்கிட்ட யாரும் எழுத்து பேசக்கூடாதுன்னு ஒரு எல்லோரும் எங்களுக்கு சொல்லி உள்ளே அனுப்புகிறாங்க. நான் இவர் என்னோடய பணியாற்றிய விபி மூர்த்தி எல்லாம் போய் கதை விவாதம் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. 3வது நாள் இவரால் பொறுக்க முடியல. சார், ஒரு விஷயத்துக்கு முடிவு வருமானு கேட்டார் புத்தண்ணா சார். என்ன என்னார், இல்லை நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் என்ன பும்பம் மாடுகிறது மாதிரி தலையாட்டை வாங்கி நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் எங்கள் அபிப்பிராயத்தை சொல்லணும் சார், அப்போ தான் எங்களுக்கு திருப்தி வரும், நாங்கள் வந்து சும்மா பும்பம் மாடு மாதிரி ஆகிடக்கூடாது சார் சொன்னேன். அவர் சிரிச்சிட்டார். யாருமே எங்கிட்ட இப்படி பேசுனது இல்லைன்னா அதுக்காக தான் நாங்கள் பேச வந்திருக்கோம் சார். அது விவாதம்ங்கும் போது நீங்கள் கொடுக்கணும் நாங்கள் வாங்கணும், நாங்கள் கொடுக்கணும் நீங்கள் வாங்கணும், அதுதான் விவாதம் சார்னு புத்தண்ணா சார் இடத்துலேயே தெய்வீகம் வச்சுன்னு பேசிக்குவாங்க. அதுதான் விவாதம். அப்படியே விவாதம் பண்ணி அப்புறம் அவர் எங்களோட நண்பராகிட்டார். அவர் இவர் சொல்கிறதுலாம் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். அது மாதிரி தன்னை தன்னுடைய வழிக்கு கொண்டு வருகிற அளவுக்கு தைரியமும் உண்டு, அந்த திறமையும் உண்டு, அதை பற்றி விவாதிக்கிற தன்மையும் உண்டு. அதனால தான் அவர் வெற்றி பெற்றார். அதன் பிறகு இப்படியெல்லாம் பண்ணி வந்து நான் டைரக்டராக ஆனதற்கும் எனக்கு இன்றைக்கி எல்லாம் நான் 25 படம் பண்ணிட்டேன். 25 படம் சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணேன், 10 படம் கமல்ஹாசன் வச்சு பண்ணேன், அண்ணன் நடிகர்களை வச்சு 3 படம் பண்ணேன். ஆகவே இந்த 75 படங்களுக்கும் முதல் படி அமைத்து கொடுத்தவர் வி.சி. குஹநாதன் என்பதை நன்றியோடு இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுபோல் அவர் திரையுலகத்துக்கு கிட்டத்தட்ட 5-6 இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார், கிட்டத்தட்ட 7 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த சுடரும் சூறாவளியின் படத்தில் ஜெயா அப்படிங்கிற நடிகையை அறிமுகப்படுத்துவோம். அந்த சுடரும் சூறாவளியின் படத்தை வந்து அவ்வளவு இலக்கியமாக புத்தண்ணா சார் எடுத்திருந்தார். ஏன் ஐயப்பச்சித்தி அவர்கள் படம் முடிஞ்சவங்க அந்த படத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு எமோஷன் ஆகிட்டு அவங்க அந்த துண்டால் கண்ணை தொடச்சிட்டு வெளியில் வந்தார். வந்தவுடனே அந்த புதுசாக போட்டிருக்கவேன் அந்த பொண்ணுக்கு என்ன டைட்டில் போட்டிருக்கேன்னு கேட்டார். ஏவிஎம் அறிமுகப்படுத்தும் ஜெயான்னு போட்டிருக்கோம் சார், இல்லைப்பா வேறு ஏதாவது அடமொழி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் அறிமுகப்படுத்தும் வெள்ளித்திரையில் தாரகை ஜெயா அப்படின்னு டைட்டிலை மாற்றி போடுங்க, அந்த அளவுக்கு அந்த பொண்ணு நடிச்சிருக்குன்னு செட்டியார் எப்பவுமே எதையும் சொல்ல மாட்டார். செட்டியார் சொல்லி நாங்கள் அந்த டைட்டிலை போட்டோம். அந்த தாரகை ஜெயாவைத்தான் யுவராஜன் அவர்கள் காதலித்து திருமணம் செய்துள்ளார் என்ற செய்தி. ஏன்னா அது அந்த படத்தில் அந்த தாரகையாக நடித்தவருடைய வெளியேதான் அந்த கதாசிரியருக்கு லவ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படியும் வந்து அந்த ஜெயாவை திருமணம் செய்து கொண்டார் என்கிற செய்தியும் ஏன்னா எந்த அளவுக்கு நாங்கள் உறவாக இருந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஜெயா அவர்கள் தான் நம்முடைய குஹநாதன் அவர்களுக்கு மனைவியாக வந்து இன்றைக்கு இல்லறத்தை சிறப்பாக சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு நான் அவரோடு இணையாக துணையாக எல்லா விதத்திலும் இருந்திருக்கிறேன் என்பதை நன்றியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சில நேரங்களில் எனக்கு அவருக்கும் சண்டை வரும். அவர் ஒரு கோபக்காரர், நான் அடிக்கடி சொல்லுவேன் கோபத்தோடு எழுந்தால் நஷ்டத்தோடு உட்காரணும் சார்,
ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க, அதே கோபத்தை கொஞ்சம் அடக்கிக்கிங்க, அந்த வேகமாக போகிற விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க, ஒத்துப்போங்க. இப்படியெல்லாம் அவருக்கு கடிவாளம் போடுகிற உரிமையை நான் எடுத்துக்கொண்டு அவருடைய வேகத்துக்கு கடிவாளம் போட்டு ஒரு நிதானமான மனிதனை உள்ள மனிதனாக உருவாக்குவதற்கு நான் துணையாக இருந்தேன் என்பதை உங்கள் மத்தியிலே அவருக்கு நான் நன்றியுடன். ஏன்னா இவ்வளோ வேகமாக இருக்கிறவர் என்ன செய்வான்னு தெரியாது. இப்போ அதனுடைய அடிப்படையை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழாவா தமிழை தலைமையேற்க வாங்குற இந்த புஸ்தகம் தயவு செஞ்சு எல்லாம் படிங்க. இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் புட்டு புட்டு உடச்சி அடிக்கிறார். அவ்வளோ விஷயங்களையும் பார்க்குற போது இவங்களுக்கு தான் விடிவு காலம் வர வேண்டுமே என்கிற எண்ணத்தோடு நம்ம இதை பிடிச்சு அந்த விஷயத்தை பூரா அவ்வளவு தைரியமாக எங்கெங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்தேன். நான் சொன்னால் அது அரசியலாகிடும். ஆகவே அவரே சொல்லியிருக்கார். ஆகவே படித்து பாருங்கள். இதுக்கெல்லாம் விடிவு காலம் வேணும். யார் செய்ய முடியும்? உங்களை நம்புகிறோம். ஜனநாயகத்துக்கு நாலு தூண்ல நீங்கள் ஒரு தூண். ஆகவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த தூண் ஆகிடக்கூடாது, அந்த தூண் செயல்பட வேண்டும். ஆகவே தான் இவ்வளவு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுங்க. ஆகவே இதில் இருக்கிற கொள்கைகள் எல்லாம் அவருடைய மனதிலே தோன்றிய அத்தனை விஷயத்தையும் எந்த விதமான தயக்கமும் பயமும் இல்லாமல் எழுதி இதற்கு விடுவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே அதை நீங்களும் படிக்கப்பதற்கு விடுவிக்க உண்டாக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே நான் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சமன் செய்து சிறுவருக்கும் போது ஒரு பார்ப்பாளரை சார்ந்தோர் தெளி என்று சொல்லியிருக்கிறார். அது நீங்கள் ஒரு பக்கம் சந்தித்தா அப்புறம் நம்முடைய ஜனநாயகம் அரசியல் இன்னும் காப்பாற்றப்பட முடியாது. அது எப்பொருள் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குரலின்படி எல்லா விஷயத்தையும் கேட்டுங்க. எதில் நியாயம் இருக்கோ அந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் எழுதியீர்களானால் இந்த நாட்டில் உண்மையான ஜனநாயகத்தை நாம் உண்டாக்க முடியும் என்பதை பத்திரிகையாளர்களும் ஊடகங்களுக்கு என்ற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த புத்தகத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து புத்தமலறிஞரோடு முத்தான சந்திப்புகள் இந்த புத்தகம். இதில் வேற ஒன்றுமே நான் சொல்ல வேண்டாம். கலைஞரவர்களோடு குருநாதன் இருக்கிற புகைப்படங்களை பார்த்தாலே அவர் இவர் மீது எவ்வளவு அனுபவித்திருக்கிறார் என்பதற்கு இந்த ஃபோட்டோக்களே சாட்சி. அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சரோடு பழக முடியுமா? அந்த முதலமைச்சரோடு நெருங்கி இருக்க முடியுமா? அப்படி முதலமைச்சர் இருந்தால் அது கலைஞர் அவர்கள் அந்த உண்மையான அன்புக்கு எடுத்துக்காட்டாக அவர் எழுந்திருக்கிறார். ஆகவே குகநாதனுடைய எல்லா வெற்றிக்கும் பின்னால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஜாபகத்தகம் 100 ஏக்கர் நிலம் வாங்கி அதில் தொழிலாளர்களுக்காக வீடு கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்து இன்றைக்கு நேற்று ஒரு அரங்கம் ஃப்ளோர் ஷூட்டிங் ஃப்ளோர் அங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அஸ்திவாரம் போட்டவர் குகநாதன். இன்னொரு 540 கோடி ரூபா கலைஞர்களுடைய உதவியோடு சித்தால் வாங்கி வச்சுருக்காங்க. அதேமாக அந்த பணம் வறுமையானால் தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பும் நிறைவேறும். அதுக்கும் குகநாதன் அவர்கள் நிச்சயமாக காரணமாக இருந்தார்கள் என்பதையும் நான் இந்த நன்றியோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே உங்கள் அனைவருக்கும் அனைவருடைய சார்பிலையும் குகநாதன் அவர்களின் நன்றியோடும் உடமாறவும் நீங்கள் எழுத்துத்துறையை மட்டுமல்ல திரைப்படத்துறைகளை மட்டுமல்ல சமூகத்திலையும் நீங்கள் ஒருவர். அந்த சமூகத்தில் இருக்கிற காரணத்தினாலே தான் உங்களுக்கு இந்தளவு எழுத வேண்டும் என்ற எண்ணங்கள் வந்திருக்கிறது. ஆகவே அவைகளெல்லாம் வெற்றி பெறுவதற்கு நாமெல்லாம் துணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதை இடத்தில் சொல்லிக்கொண்டு இருண்டு போச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க. ஆளுக்கு ஒரு விளக்கை ஏற்றினால் நிச்சயமாக இருண்டு போயிருக்கிற இந்த நாட்டை இந்த சமூகத்தை ஒளிமயமாக நாம் ஆக்க முடியும். அப்படி ஆக்குவதிலே பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் துணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளைத்தான் இந்த வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அதிகம் விட்டால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் உங்களோட சந்திக்கும் போது எனக்கு இன்னும் உற்சாகம். எங்களுக்கு பழகணும்ல சரவண சார் தான் எங்களை பத்திரிகையாளர்களோடு இவ்வளோ பழக்கம் நெருக்கமாக வச்சிருக்கிறது. காரணம் சரவண சார் அப்படி சார். நான் தான் எப்போ பத்திரிகையாளர்களோட சந்தித்தாலும் சரி, நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, எனக்கு உடனே பதில் போடக்கூடிய ஒரே ஆள் சரவண சார். அந்த வழியில் தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே மிக மிக மதிக்கிற பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களையும் புகைப்படக்காரர்களையும் நான் நன்றியோடு சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு குரல் நான் எப்பவும் சொல்லுவேன். எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு குரலை மட்டும் சொல்கிறேன். அதே பத்திரிகையாளர் அதிக பிரசித்தனமாக நான் பேசுகிறேன்னு நினைக்காது. நான் சொல்லலை, வள்ளுவன் சொன்னான், செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமலும் கெடும். அதே வள்ளுவன் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன்,
செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் கேடு வரும், செய்யக்கூடாது செஞ்சாலும் கேடு வரும். இதை மட்டும் பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்கிறேன்.